ஹலோ கைஸ், ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம வந்து ஜிபி ரேட்டிங் இப்போ எக்ஸாம் வந்து அரியர் எழுதுவாங்க, ஓகேங்களா? எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாமில் ஏதாவது ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ரீ எக்ஸாம் வந்து அப்ளிகேஷன் வந்து எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இப்போ இங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இதில் வந்து செப்டம்பர் மாதம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது இந்த மாதம் வந்து எக்ஸாம் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, சரிங்களா? இப்போ செப்டம்பர் 5 எல்லாருமே ஃபில் பண்ணி அனுப்பி ஆகணும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி என்ன இது பண்ணணும், எப்படி என்ன ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ என்னென்னா வந்து செப்டம்பரில் வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த எந்த மந்த்து நீங்கள் இது பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எந்த வருஷம் அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இண்டோஸில் வந்து உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த ஜிபி பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்லாவே தெரியும். அதில் வந்து என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கேண்டிடேட் கோட். கேண்டிடேட் கோடுனால் நீங்கள் வந்து அதில் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்கள்ல, அதில் வந்து உங்களை லாஸ்ட்டாக வந்து அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, எப்படி சொல்கிறது, ஹால் டிக்கெட் நம்பர் மாதிரி, ஓகேங்களா? அந்த நம்பரை வந்து இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இங்கே என்ட்ரி பண்ணணும், சரிங்களா? இதில் வந்து நேமு, இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் இதில் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட். அது நீங்கள் எழுதுறனா எழுதுங்க, இல்லைனா கூட ஆஃபீஸில் கூட ஃபில் பண்ணிப்பாங்க, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எந்த காலேஜ், இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த காலேஜுன்னு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஆல் இதாக ஆக்சுவலி இதில் ஒரே விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா நம்ம எஸ்டிசிடபிள்யூ அதில் படிக்கணும் தெரியும். அந்த கோர்ஸ் வந்து இந்த கோர்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கும், பிஎஸ்டி, எஃப்ஏ, எஃபிஎஃப்எஃப்ஏ, பிஎஸ்எஸ்ஆர், எஸ்டி, 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 இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கம்பல்சரி நீங்கள் எழுதிடலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ இந்த எக்ஸாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, இதில் வந்து உங்களுக்கு இப்போ எழுதுறீங்க, எந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருக்கீங்களோ, இப்போ வந்து ஜிஎஸ்கி ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், ரெண்டு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஜிஎஸ்கி ஆன்லைன் அப்படின்னா 300, எம்இகேனா 300. இதே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் போயிடுச்சுன்னா 550, அப்புறம் எம்இகே ப்ராக்டிக்கல் 550 இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்கணும். இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் தான் போயிருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு நேராக வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிஎஸ்கி ஆன்லைன் போயிடுச்சு அப்படின்னா ஜிஎஸ்கி அந்த அமௌண்ட் நீங்கள் அந்த இதில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஒவ்வொருத்தங்க கேம்பஸ்லேருந்து பண்ணுறவங்க வந்து இந்த கியூஆர் கோடை வந்து யூஸ் பண்ணுவாங்க, இது யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பேங்க்கில் அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க காலேஜ்லேருந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த எப்படி சொல்கிற டேரெக்டாக எழுதுகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த ஆன்லைனில் அவங்களே இப்போ சொல்லிடுவாங்க, இந்த கியூஆர் கோடில் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அவங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட்னால் இப்போ ரெண்டு சப்ஜெக்ட் அப்படின்னா, இப்போ 300 ப்ளஸ் எம்இ ஜிஎஸ்கேல போயிடுச்சு, எம்இகேல போயிடுச்சுன்னா இப்போ 600 அந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு அது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில் வந்து யூடிஆர் நம்பர் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். இதில் ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிங்க, இப்போ அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட்னா 300 பே பண்ணுவீங்க, ரெண்டு சப்ஜெக்ட்னா இப்போ 600, இப்போ ஆன்லைனுக்கும் சேம் கான்செப்ட், அது எவ்வளோ என்னென்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ அது கால்குலேட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணி இந்த அமௌண்ட் இங்கே எழுதிடுங்க. அப்புறம் எந்த டேட்டில் நீங்கள் பே பண்ணுறீங்களோ அந்த டேட் இங்கே வந்து ஆக்சுவலி எழுதணும், சரிங்களா? எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அட்ரஸ் இருக்கும்ல, இப்போ இண்டோஸ் அந்த காலேஜில் இது பண்ணும்போது உங்களோட அட்ரஸ் வந்து இங்கே இதில் தான் வந்து எழுதணும், ஓகேங்களா? இதில் பின்கோடு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்து இங்கே தான் எழுதணும், ஓகேங்க? எல்லாமே கேப்சர் லெட்டரில் எழுதணும், சரிங்களா? அந்த மாதிரி எழுதிடுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிக்னேச்சர் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இங்கே வந்து உங்கள் சிக்னேச்சர் போட்டுட்டீங்க அப்படின்னா சேம் மேலே ஃபில் பண்ணது அதிகம் தான் வரும், அந்த எக்ஸாமு, ஓகேங்களா? அப்புறம் எந்த சென்டர், ஆக்சுவலி இதில் வந்து என்ன சென்டர் இருக்கும் அதை சொல்ல மறந்துட்டு பாருங்க. சென்டர் வந்து எப்படின்னா, மும்பை, கொல்கத்தா, சென்னை. இப்போ யாருக்கு நியர்பை என்னது இருக்கோ அது வந்து, இப்போ உங்களுக்கு வந்து சென்னை பக்கம் இருக்குது, சென்னையில் இது இருக்குது அப்படின்னா சென்னையில் போட்டுருங்க, சென்னையில் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு கொல்கத்தா பக்கம்னா கொல்கத்தா, மும்பைனா மும்பை, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அந்த மாதிரி போட்டுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா வந்து அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுவீங்க. மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் இண்டோஸ் நம்பரில் இருக்குது நேம், நீங்கள் என்ன இண்டோஸில் கரெக்டாக நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் வந்து இங்கே எழுதணும், ஓகேங்களா? இது வந்து நான் அந்த மென்ஷன் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நேம் இந்த எக்ஸாம்ன்ற சென்டர் பக்கம்னா அது வந்து இங்கே எழுதணும் இந்த இடத்துல, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இங்கே எழுதணும், சரிங்களா? இந்த இடத்துல விண்டோஸில் கொடுத்துருப்பீங்க டேட் ஆஃப் பர்த், அது அதுக்கப்புறம் விண்டோஸ் நம்பர் அது கீழே போட்டுருங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் கோட் நம்பர், கோட் நம்பர்னால் அதான் அந்த ஹால் டிக்கெட் நம்பர், சரிங்களா? அது இங்கே போட்டுருங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் இது இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி எந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அதில் இங்கே ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே தான், எந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அதை டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை அமௌண்ட் பே பண்ணணும். இங்கேயே டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் அனுப்பி
முக்கியமாக இதில் பேமெண்ட் பண்ணி இதில் ஆஃபீஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னா முக்கியமாக பேமெண்ட் பண்ணி யூடிஆர் நம்பர்லாம் இங்கே எழுதவே எழுதிடணும் கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ், இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே அப்படின்னு. ஒவ்வொரு காலேஜில் வந்து அதேமாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒட்ட சொல்லிவிடுவாங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு இதில் வந்து ஒட்ட சொல்ல மாட்டாங்க, எங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து வெரிஃபிகேஷனுக்காக தான் அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், சரிங்களா? அதையும் வந்து உங்கள் காலேஜில் என்ன டீட்டெயிலும் கேட்டு அதை நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது புரியலைனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு எதாவது டவுட்னா நான் கிளாரிஃபை பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.